சூப்பராக பண்ணியிருந்தார். அவரோட டெபியூ பண்ண மாதிரியே தெரியல இது, ஏன்னா ஒரு ஒரு லாஜிக் இடிக்கல, ஸ்க்ரீன் பிளே செம்ம ஸ்பீடாக போச்சு. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னடா இவ்வளோ இவ்வளோ நேரம் போதே அப்படின்லாம் உங்களுக்கு தோணவே தோணாது, எப்படி போச்சு அப்படின்னே யோசிச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு டேரக்டரும். சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே, அது வந்து ஒரிஜினலாக இருக்க மாதிரி இருந்தது, இது வரைக்கும் இல்லாத ஒரு ஒரு ஃபீல் கிடைச்ச மாதிரி இருந்தது. எனக்கு இந்த படத்தில் செல்வராகவன் சார் ஆக்டிங் அண்ட் ஆர்ஜே அண்ட் அந்த திருநங்கை அவங்களோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது. கதை விறுவிறுப்பாக கொண்டுட்டு போயிருந்தாங்க, கடைசி ஃபினிஷிங் வரைக்குமே ஒரு கண்டினியூட்டி ஒரு ட்விஸ்ட் இருந்துகிட்டே இருந்த மாதிரி இருந்தது. வன்முறையிலேயே ஓடுது தெரியும், வன்முறையிலேயே ஓடுறதுனால நம்மளுக்கு வந்து ரசிக்க முடியல. நீங்கள் காட்டுறதே தான் காட்டிருந்தீங்க எல்லா பத்திலையும், வன்முறை 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 இருக்கும்போது எதுக்கு இது மெசேஜா தூக்கி போய் போடணும்னு நான் மெசேஜ் எதுவுமே இல்லை நாட்டுக்கு. ஒரு பெரிய சிங்க கூட்டத்துக்குள்ளே ஒரு ஆடு மாட்டிக்கிச்சு, கடைசி அந்த ஆடு வந்து சிங்கமாக மாதிரி அவங்க மற்றவங்களை எப்படி ஆக்கிரமிக்குங்கிறது தான் கதை. படத்தோட கான்செப்ட் ரொம்ப ஒரு நல்ல கான்செப்ட், ஒரு ஒரு ஜெயில் அப்படின்றது நல்லவனை கூட கெட்டவனாக மாற்றிடுது, இப்போ ஒரு அரசியல்வாதி அந்த அளவுக்கு அரசியல் பண்ணுறான்றது அது சூப்பராக இருந்துச்சு அந்த கான்செப்ட். ஆனால் ஏன் இந்த கான்செப்ட் திரையில் காட்டாமல் வேற ஒரு கான்செப்ட் ஒரு கேங்ஸ்டர் மூவியாக எடுத்துட்டாங்கன்றது தான் ஒரு பெரிய கேள்வியாக போயிடுச்சு நமக்கு. மேக்கிங் சூப்பராக இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளேல பயங்கர லேக் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஜெயில் லைஃப் வந்து ஒரு ரொம்ப டீட்டெயிலாக காமிச்சிருக்காங்க, நிறைய விஷயம் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு சின்ன சின்ன விஷயமும் வந்து ஆடியன்ஸுக்கு புரியுற மாதிரி நல்ல டீட்டெயிலாக காமிச்சிருக்காங்க. நல்ல மேக்கிங் நல்லா இருக்கு இந்த படம். ஒரு நல்ல டேரக்டருக்கான பொட்டன்ஷியல் இவர்கிட்ட இருக்குது அப்படின்னா சொல்லணும்னா வருவார் கண்டிப்பாக, நல்ல நல்ல படம் பண்ணுவார். இது மாதிரி ஒரு சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் அவர் இது பண்ணாருன்னா அடுத்த படம் சூப்பராக பண்ணலாம். பட் ஒரு நல்ல அட்டம் டேரக்டருக்கு பரவாயில்ல. சொர்க்கவாசல் படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவி வந்து ஒரு விஷயத்தினால வந்து ஜெயிலுக்கு போயிடுறான், அவன் எப்படி கிரிமினலாக மாறுறாங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. அது ஆர்ஜே பாலாஜி வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. மற்ற ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்பி கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, அவர் கொஞ்சம் சுமாராக நடிச்சிருக்காரு. மற்றபடி கருணாஸ் ரொம்ப அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறார், ரொம்ப மெயின் கேரக்டர். நட்டிக்கு வந்து ஒரு மெயின் கேரக்டர், அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. செல்வராவனுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான கேரக்டர், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு ஜெயிலில் டான் மாதிரி பண்ணியிருக்காரு, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் கூட அவர் கேரக்டரை பேஸ் பண்ணி தான் டோட்டல் படம் போகுது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா படம் வந்து ஒரு அப்பாவி வந்து படிப்படியாக ஒரு சிச்சுவேஷனால் எப்படி அவன் வந்து ஒரு ஒரு கட்டத்தில் வந்து ஒரு கிரிமினலாக படிப்படியாக மாறுறாங்கிறது ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காங்க. படத்தில் மேக்கிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது, மேக்கிங்னா ஆல்மோஸ்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு நல்ல ஒரு படத்தை பார்த்த ஒரு ஃபீல் கொடுக்குது. படத்தில் ஒரு மைனஸ் என்னென்னா படத்தில் வந்து வயலன்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்குது, பிளட்டும் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ அதனால் படத்துக்கு ஏசி எடுத்து கொடுத்துருக்காங்க, ஃபேமிலி ஆடியன்ஸும் செட் ஆகாது. மற்றபடி இது ஒரு நல்ல ஒரு படம், மியூசிக் நல்லா இருக்குது, சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குது, அந்த ஜெயில் செட்டப் ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க, உள்ள டீட்டெயிலிங் வந்து ரொம்ப அருமையாக காமிச்சிருக்காங்க, நல்லா காமிச்சிருக்காங்க இந்த படம். அர்ஜய் பாலாஜி ஆக்டிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அவர் வழக்கமாக நிறைய அந்த காமெடியெல்லாம் அடிப்பார்ல, அதெல்லாம் அடிக்காமல் ஒன்றை நேரத்தில் கொஞ்சம் கத்துறது ஹைபிச்சாக இருக்கே தவிர ஓவராலாக அந்த படத்தில் வந்து ரொம்ப நல்ல ஒரு நடிகராக நல்லா நடிச்சிருக்காரு. அவர் ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு, இது உண்மையிலே ஒரு அஸ் அ ஆக்டர் வந்து அவருக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவல் தான். ஆர்ஜே பாலாஜி உள்ளே வரும்போது டோட்டலாக இந்த கதையை வந்து வேறு மாதிரி கொண்டு போயிருது. ஸோ அதனால் மற்ற படத்தோட சாயல்லாம் பெருசாக இல்லை. இப்போ நிறைய பேர் இப்போ விரும்மாண்டி மாதிரி இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ விரும்மாண்டியில் ஜெயிலில் போய் அவங்க விமர்சனம் எடுக்கிற மாதிரி வரும். ஸோ அதை தாண்டி வரக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இது புதுசு தான். சொல்ல வந்த கதை வேறு கதை, அந்த கதையை நல்லா சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் ஹாஃப் அருமையாக போகுது, செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருக்குது. பட் அதெல்லாம் வந்து பெருசாக நம்ம தவறு சொல்கிற அளவுக்கு ரொம்பலாம் படம் லேக்லாம் இல்லை. ஓரளவு நல்ல ஒரு படம், ஒரு 7/10 கொடுக்கலாம். ஜெயில் லைஃப் வந்து ஒரு ரொம்ப டீட்டெயிலாக காமிச்சிருக்காங்க, நிறைய விஷயம் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு சின்ன சின்ன விஷயமும் வந்து ஆடியன்ஸுக்கு புரியுற மாதிரி நல்ல டீட்டெயிலாக காமிச்சிருக்காங்க. நல்ல மேக்கிங் நல்லாயிருக்கு இந்த படம். சொர்க்கவாசல் ஆர்ஜே பாலாஜிக்கு இது ஒரு முக்கியமான படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து செல்வராகவன் தான் ஹீரோ அப்படின்ற மாதிரி முதல்ல காமிச்சாங்க, அப்புறம் இல்லை இல்லை ஆர்ஜே பாலாஜி தான் ஹீரோ அப்படின்னு காமிச்சாங்க, அதுக்கப்புறம் அதுவும் கிடையாது கருணாஸ் தான் ஹீரோ அப்படின்னு காமிச்சாங்க, அதுக்கப்புறம் அதுவும் கிடையாது நட்டி தான் ஹீரோ அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ யார் தான் ஹீரோ அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியோடையே முடிச்சிட்டாங்க படத்தை. ரெண்டாவது ஆர்ஜே பாலாஜியோட ஃபேமிலி போர்ஷன் நல்லா இருந்துச்சு, அந்த ஃபேமிலி போர்ஷன் அப்படியே வந்து அவர் மைண்டில் இருக்குமான்னு கேட்டாக்கா கடைசியில் டானாயி உட்காண்டார் ஆர்ஜே பாலாஜி அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதெல்லாம் நமக்கு ரொம்ப கேள்வியை எழுப்புது நமக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட கான்செப்ட் ரொம்ப ஒரு நல்ல கான்செப்ட், ஒரு ஒரு ஜெயில் அப்படின்றது நல்லவனை கூட கெட்டவனாக மாற்றிடுது, இப்போ ஒரு அரசியல்வாதி அந்த அளவுக்கு அரசியல் பண்ணுறான்றது அது சூப்பராக இருந்துச்சு அந்த கான்செப்ட். ஆனால் ஏன் இந்த கான்செப்ட் திரையில் காட்டாமல் வேற ஒரு கான்செப்ட் ஒரு கேங்ஸ்டர் மூவியாக எடுத்துட்டாங்கன்றது தான் ஒரு பெரிய கேள்வியாக போயிடுச்சு நமக்கு. மேக்கிங் சூப்பராக இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளேல பயங்கர லேக் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஒரு ஆவரேஜான ஒரு படம், ஃபேமிலியோடையும் பார்க்க முடியாது, பயங்கர
வயலன்ஸு ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாம்னா பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே நீங்கள் வந்து வெற்றிமாறனோ இல்லை மயில் திருமணி அந்த மாதிரி அதெல்லாம் கொடுத்தீங்க சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக இவருமே அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக தடம் ஸ்டைலில் அப்படியே கொஞ்சம் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக நல்லா தெரியுது அங்கே அங்கங்கே நமக்கு. ஆனால் இது எந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளேயில் நமக்கு சுவாரஸ்யம் கொடுத்தாருனா கிடையாது. அப்படியே ஃப்ளாட்டாக போயிட்டு இருக்கு படம். செகண்ட் ஆஃப்லாம் அப்படியே கயிறு கட்டி இழுத்துட்டு வராங்க நம்மளெல்லாம். அந்த மாதிரி நமக்கு வந்து ஒன்றி பார்க்க முடியல படத்தை. நிறைய கேள்விகள் வருது. இதை வந்து இது இப்படி இல்லை இது ஏன் இப்படின்ற மாதிரி செல்வராகவனுக்கு கொடுத்த ஹைப்பு செல்வராகவன் கூட ஒருத்தர் இருக்கார் டைகர் மணின் அவர் கொடுத்துருக்கலாம் போல அந்த மாதிரி இருக்குது. செல்வராகவனோட ஆக்டிங்கில் பயங்கர லேக் தெரியுது. ரெண்டாவது இவங்க அனுதாப ஓட்டாவது வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கனாக்கா அலை வைக்கணும் அலை வச்சு மூக்குலையும் வாயிலும் சளி ஒழுகணும் அப்படின்ற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு பண்ணதெல்லாம் நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அவன் வழினா அதை காட்சி அமைப்பை வச்சா எங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும் புரியுதா இல்லையா. நான் ஊம படமாக பார்க்குறேன் அங்கே திரையில் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படிதான் இவங்க காமிச்சிருக்காங்க. அனுதாப ஓட்டு வாங்கணும் படத்தை போகிறப்ப நல்லா இருக்குன்னு அழுதுட்டு போகணுன்ற மாதிரி அவங்க எடுத்துருக்கிறாங்க. அதெல்லாம் ஏற்றுக்க முடியல. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான் இது. கருணாஸோட ஆக்டிங் வந்து அப்படியே ஃப்ளாட்டாக போயிட்டு இருக்கியா. அவர் வந்து ரொம்ப நாளாக எஸ்பி அவனை எஸ்பி நினச்சாரு ஆனால் இது பண்ண முடியல. கடைசியில் அவர் ஒரு ட்விஸ்டோட வச்சு பண்ண மாதிரி இருந்துச்சு. அட்லீஸ்ட் அதை கொஞ்சம் ப்ராப்பராக இன்னும் ஒர்க் பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. ஆக்சுவலாக ஒரு அரசியல்வாதி பண்ணக்கூடிய அரசியல் அப்படின்ற மாதிரி தெரியுது. அதை வந்து ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே முடிச்சிட்டாங்க. அந்த அரசியல் அஞ்சு நிமிஷத்துல முடிச்சிட்டாங்க. அந்த அரசியல் தான் நாங்கள் ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் படமாக கேட்குறோம். அதை பண்ணாமல் ஒரு கேன்சர் மூவியாக எடுத்துட்டு கடைசி ட்விஸ்ட் அப்படின்னு ஒன்று வச்சு முடிச்சிட்டாங்க. அப்படின்னா ஒரு நல்ல டேரக்டருக்கான பொட்டன்ஷியல் இவர்கிட்ட இருக்குது. நான் சொல்லணும்னா வருவார் கண்டிப்பாக நல்ல படம் பண்ணுவார். இந்த மாதிரி ஒரு சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் அவர் இது பண்ணார்னா அடுத்த படம் சூப்பராக பண்ணலாம். இந்த படம் அப்படி பேசுகிற அளவுக்குலாம் கிடையாது. இந்த படத்தை ரொம்ப சூப்பராக எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டேரக்டர் கிட்ட எல்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பேசப்பட்டிருக்கும் இந்த படம். பட் இவர் வந்து ஒரு புது டேரக்டர் அப்படின்னு போது இவருக்கான அதை கரெக்டாக பண்ணியிருக்காருன்ற மாதிரி தோணுச்சு எனக்கு. ஏன்னா ஒரு டேரக்டர் வரார் அப்படின் போது அந்த டேரக்டரோட பொட்டன்ஷியல் நமக்கு எப்படின்றது படம் பார்க்கும்போது தெரியும். இவர் நல்ல பொட்டன்ஷியல் இருக்குது. ஆனால் என்னென்னா ஒரு சில விஷயத்தில் அப்படியே கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக் வரா மாதிரி இருந்ததால் நம்மளால் ஏற்றுக்க முடியல. வேறு ஒன்றும் கிடையாது. பார்த்தீங்கன்னா நீங்கள் வெற்றிமாறன் மாதிரி வாய்ஸ் ஓவர்லேயே ஃபஸ்ட் ஸ்டார்டிங் அப்படியே ஸ்டார்ட் பண்ணார். அது அப்படியே போயிட்டுருக்கோன்னு பார்த்தாக்கா அதில் அந்த வாய்ஸ் ஓவரில் என்னென்னலாம் ஹைப் கொடுத்தாங்களோ அந்த ஹைப் எல்லாம் அந்தளவுக்கு காட்சி அமைப்பு இல்லைன்ற மாதிரி தோணுச்சு. படத்தோட கான்செப்ட் நல்லா இருந்துச்சு. அது மட்டும் தான் நமக்கு பிடிச்சது. வெளியில் வரும்போது யோசிக்கும் போது கான்செப்ட் சூப்பர் கான்செப்ட் பாயுது அப்படின்னு தோணுச்சு. ஆனால் அந்த கான்செப்ட் அப்படியே ஸ்க்ரீனில் காமிச்சு நல்லா நமக்கு அப்படியே எங்கேஜிங்காக வச்சாங்கன்னா கிடையாது. ஸ்க்ரீன் பிளே ரொம்ப லேகாக தான் போகுது. கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான். ஆர்ஜே பாலாஜி காமெடியாகவே பண்ணியிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. அவர் காமெடியை தாண்டி இந்த மாதிரி இவ்வளோ சீரியஸாக பண்ணணுன்றது ஒரு கேள்வி. வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நான் என்ன நினச்சேன்னா ஆர்ஜே பாலாஜிக்கு ஒரு அடுத்த லெவலாக இருக்கும் அடுத்தடுத்த ஒரு மாசி ஹீரோ பண்ணுவார் அவர் நினச்சேன். பட் இல்லை எனக்கு அது தோணலை. எனக்கு ஆக்சுவலாக ஒரு காமெடியாகவே பண்ணாலும் நல்லாயிருக்குன்ற மாதிரி தோணுச்சு. கமர்ஷியலுக்காக நிறைய பண்ண மாதிரி தான் தெரியுது நமக்கு. ரியல் ஸ்டோரி ரியல் ஸ்டோரியில் அப்படியே நடந்தது என்னன்றது எனக்கு தெரியல. அவங்களுக்கும் தெரியுமா என்னன்றது தெரியல. ப்ராப்பராக சர்வே எடுத்தாங்களா இல்லைன்னு தெரியல. அப்படியே ஒரு படம் எடுக்கணுன்றதுக்காக இவங்க எடுத்து அதில் கொஞ்சம் மசாலா போட்டு அதில் கொஞ்சம் அரசியல் நினைக்கிறேன்னா எது ஒன்றுமே பேக்ரவுண்டில் அரசியல் இல்லாமல் நடக்காது. ஒரு அரசியல் பின்புலம் இருக்கும். இதுலேயும் அந்த அரசியல் பின்புலத்தை காமிக்கிறாங்க. எங்கே காமிக்கிறாங்கன்னா படம் முடியும் போது அஞ்சு நிமிஷம் மட்டும்தான் காட்டுறாங்க. நாங்கள் அதை தான் ஒரு ரெண்டரை மணி நேரமாக எதிர்பார்க்குறோம். நாங்கள் இதில் இருக்குன்னு தெரியும். அதை ஏன் ப்ராப்பராக காட்டலன்ற மாதிரி கேட்குறோம். கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷம் போதும்னு நினைச்சார் போல டேரக்டர். அதுதான் நம்மளை ஏற்றுக்க முடியல. ஆர்ஜே பாலாஜி ஹீரோ அப்படின்றதுக்காக அந்த ஹீரோ எலிமெண்ட்ஸை கொஞ்சம் உள்ளே போட்டிருக்காரு. என்னன்னாக்கா ஒரு சாதாரண ஒருத்தன் ஒரு காமன் மேன் அவன் வந்து என்ன சூழ்ச்சி பண்ணி வெளில வந்தான் அப்படி காட்டாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பெரிய டான் அந்த டான் இடத்துக்கு இவர் போய் உட்காந்தாருன்ற மாதிரி ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் கொண்டு உள்ளே போட்டாங்க. அதெல்லாம் ஏற்றுக்க முடியல. ஜெயில் சீக்வன்ஸில் மேக்கிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் வாண்டடாக பத்து பேர் கொலை பண்ணால் தான் அந்த சீன் நல்லா இருக்கும்னு போட்டு தள்ளுறாங்க எல்லாரையும். அந்த அவ்வளோ கொலை வந்து படத்துக்கு தேவையான்னு கேட்டால் கிடையாது. இன்டர்வல் பிளாக்ல ஆர்ஜே பாலாஜி கால் மேலே கால் போட்டு உட்காருவார் சம்திங் ஏதோ ரிவீல் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சீனுக்கும் படத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி எடுத்திருப்பாங்க. அப்போ எதுக்கடா அப்படின்னாக்கா இன்டர்வல் ஒப்பேற்றணுன்றதாக எடுத்திருக்காங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி நிறைய கேள்விகள் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டைகர் மணின்னு ஒருத்தர் இருப்பாப்ல செல்வராகவனுக்கு கொடுத்த ஐப்பா அவர் கொடுத்துருந்தீங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். அந்த டைகர் மணியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல கொஞ்சம் சீன் காணாமல் போயிடுவார். எங்கே போனாருன்னு தெரியல. இப்போ கரண்ட்ல எடுத்த மாதிரி எடுத்திருக்காங்க. அந்த ஒரு ஷேட்ல நம்ம கிடையாது. அந்த பாஸ்ட் ஷேட்ல நம்ம கிடையாது. இப்ப எடுக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. நீங்க கடைசியில நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த நட்டி வந்து ஃபைல க்ளோஸ் பண்ணுவார். அதுல 99 இருக்கும். அப்பதான் பல பேருக்கு புரியவே புரியும் பக்கத்துல இருக்கணும். ஓ இது அந்த கேஸ் ஃபைல் ஆயிடு அப்படின்ட்டு அந்த மாதிரி காமிக்கல. பல இடங்கள்ல நீங்க தடம் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா பட்டு படம் டைப் அடிக்கிற மாதிரி வரும் ஸ்கிரீன்லயே. அந்த மாதிரி எல்லாம் காமிக்கல. அதுல ஒரு சில ரெஃபரன்ஸ் தான் நல்லா இருந்திருக்கும் தோணுச்சு. பட் ஒரு நல்ல அட்டம் டேரக்டருக்கு பரவாயில்ல. படம் நல்லா இருந்தது. ஆக்சுவலி நல்லா விறுவிறுப்பா இருந்தது. கொஞ்சம் வயலன்ஸ் இருந்தாலும் நல்லா இருந்தது. ஏன்னா ஒரு கேங்ஸ்டருக்குள்ள மாட்டிக்கிட்ட ஒரு ஆடு ஆடு எப்படி சிங்கமாக மாறுது இதுதான் கதை. ஆக்சுவலி வந்து ஜெயிலுக்குள்ளே போயிட்டு உள்ளே போனவங்க திருப்பி திருப்பி என்ன நல்லவங்களே உள்ளே போனால் கூட எப்படி இதாகிறாங்க அப்படிங்கிறது அதுக்கான ரொம்ப அழகாகவே இருந்தது படம். உண்மையிலே ரொம்ப சென்டிமெண்ட்டும் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. ஆக்சுவலி செல்வராகவன் சார் சொல்லவே வேணாம், மாஸ்க் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். எப்படி சார் உங்களால் ஆக்ட் பண்ணவும் முடியுது டைரக்ஷனும் கொண்டுட்டு வர முடியுதுன்னு தெரில. ஏன்னா ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது அந்த கேங்ஸ்டருங்கிற ஒரு ஆக்டிங் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் செம்ம மாசாக இருந்தது. ஆர்ஜே பாலாஜியோட சைலண்ட் ஆக்டிங் ரொம்ப நல்லா
சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி வந்துட்டு டைலாக் வரி அதிகமாக இல்லாமல் ரொம்ப சைலண்ட்டாக செட்டில்டாக பண்ண மாதிரி இருந்தது. இந்த படத்தில் எனக்கு அந்த திருநங்கையோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி அது பையன், பட் ஆக்டிங் உள்ளே வந்து திருநங்கை மாதிரி நடிச்சிருப்பாங்க. அந்த ஆக்டிங் சூப்பராக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு உண்மையில. அது வந்து ஒரிஜினலாக இருக்க மாதிரி இருந்தது, இது வரைக்கும் இல்லாத ஒரு ஒரு ஃபீல் கிடைச்ச மாதிரி இருந்தது. எனக்கு இந்த படத்தில் செல்வராகவன் சார் ஆக்டிங் அண்ட் ஆர்ஜே அண்ட் அந்த திருநங்கை அவங்களோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது. கதை விறுவிறுப்பாக கொண்டுட்டு போயிருந்தாங்க. கடைசி ஃபினிஷிங் வரைக்குமே ஒரு கண்டினியூட்டி, ஒரு ட்விஸ்ட் இருந்துக்கிட்டே இருந்த மாதிரி இருந்தது. மியூசிக் ஓகே, செட்டில் தான். நீங்கள் ரொம்ப பேசுகிற அளவுக்குலாம் இல்லை, பட் சாங்ஸுமே அந்த அளவுக்கு இது பண்ண முடியாது. இந்த படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டர் ஃபைட் சீன்ஸ், அதோட எஃபெக்ட் எவ்வளோ இருக்குமோ அவ்வளோ இருந்தது. ஒரு பெரிய சிங்க கூட்டத்துக்குள்ளே ஒரு ஆடு மாட்டிக்கிச்சு, கடைசி அந்த ஆடு வந்து சிங்கமாக மாதிரி அவங்க மற்றவங்களை எப்படி ஆக்கிரமிக்குங்கிறது தான் கதை. படம் எனக்கு பிடிக்கல தெளிவா. வன்முறையிலேயே ஓடுது தெளிவா. வன்முறையிலேயே ஓடுறதுனால நம்மளுக்கு வந்து ரசிக்கும்படி இல்லை. நீங்கள் காட்டுறதே தான் காட்டியிருந்தீங்க எல்லா பத்திலையும். வன்முறை இருக்கும்போது எதுக்கு இது? வன்முறை எடுத்துருக்காங்கன்னா ஜெயிலில் வேறுனா இருக்கும், வன்முறை தானே இருக்கும். அதனால் அதை திணினு சொல்லிட்டு வன்முறையே ஃபுல்லாக படம் ஃபுல்லாக திணிச்சு வச்சுக்கிறாங்க ஆடியன்ஸுக்கு. அதனால் நம்மளுக்கு மண்டை உடச்சலாகுது. ஸ்டோரினா ஜெயிலில் எப்படி சாவுற, கைதிகளை எப்படி சாவுறாங்க, என்ன பண்ணுறாங்க, எப்படி ஏமாத்துறாங்க, இதே தான் சுற்றி சுற்றி அதை நடிக்கிறானுங்க. அதனால் நம்மளுக்கு வந்து ஏற்ற முடியல. ஏன் வர கதையே இல்லையா, ஒரு நல்ல கதை இல்லையா, ஒரு நாட்டுக்கு நல்லது சொல்லுங்க, ஏன் இந்த மாதிரி கதையெல்லாம் எடுக்கிறீங்கன்னு எனக்கு ரொம்ப. அதே தான் அதில் என்ன புதுமை நீங்கள் பார்த்துறீங்க? புதுமையே இல்லை. ஜஸ்ட் மியூசிக்லாம் சொல்லாமல் இல்லை தெரியல. ஒரே ஒரு பாட்டு பீஜம் மாதிரி வருது, அது ஒரு மெலோடி சாங் ஒன்று வருது ஸ்டார்டிங்கில். அது அதோட பீஜம்லேயும் முஸ்டானே தவிர மியூசிக் எதுவும் இல்லை. பாலாஜி ஆக்டிங் நல்லா இருக்குது. செல்வராகவன் எதிர்பார்த்த அளவு இல்லை. நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் அவர்கிட்ட. செல்வராகவன் இல்லை, பாலாஜி ஆக்டிங் நல்லா இருக்குது. படம் ஃபுல்லாக நல்லா இருக்குது. மெசேஜா தூக்கு போய் போடுங்கன்னு நான் மெசேஜ் எதுவுமே இல்லை நாட்டுக்கு. படம் சூப்பராக இருக்கு, சீசன் செம்மையாக இருக்குது. நிச்சயமாக தியேட்டரில் பார்க்கணும் இந்த படத்தை, அவ்வளோ நல்லா இருக்குது. அவர் நம்ம நிறைய படத்தில் பார்த்துருப்போம் செல்வா சாரை, இந்த படத்தில் இன்னும் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு உண்மையிலேயே ஒரு ஜெயிலுக்குள்ளே ஒரு ஒரு கைதி இருந்தால், ரொம்ப வருஷமாக இருந்தால் எப்படி இருப்பான் அப்படின்ற அந்த கெத்து அந்த மாசோட பண்ணியிருக்காரு சார் செல்வா சார். அவரோட பர்ஃபார்மன்ஸ் சொல்லவே வேணாம் ப்ரோ. அவர் வந்துட்டு முன்னாடி இந்த காமெடி ரோல்ஸ், நார்மல் ரோல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு திடீர்னு இந்த படத்தில் எப்படி இருப்பார் அப்படின்னு நம்மளால் யோசிக்க முடியாது. அந்த ஒரு தாட்டில் தான் உள்ளே போனோம். ஆனால் போய் பார்த்தா என்ன பர்ஃபார்மன்ஸ், அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ரெண்டு மூணு இடத்துலலாம் நம்மளே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டாக கொண்டு வந்தார். அவரோட ஆக்டிங் வச்சு செம்மையாக பண்ணியிருந்தார். சாங்ஸ் அவ்வளோவா இல்லை, ஓகே தான் சாங்ஸ், பட் பிஜிஎம் சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஒரு சீன்ஸ்க்குமே எமோஷனலான சீன்ஸ்க்குலாம் வந்துட்டு பிஜிஎம் போடுறப்போ ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தார். அவரோட டெபியூ பண்ண மாதிரியே தெரியல இது, ஏன்னா ஒரு ஒரு லாஜிக் இடிக்கல. ஸ்க்ரீன் பிளே செம்ம ஸ்பீடாக போச்சு. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னடா இவ்வளோ இவ்வளோ நேரம் போதே அப்படின்லாம் உங்களுக்கு தோணவே தோணாது, எப்படி போச்சு அப்படின்னே யோசிச்சுட்டு இருப்போம். அந்தமாரி சூப்பராக பண்ணியிருக்காரு டேரக்டரும்.